மும்பையில் இம்பீரியல் தியேட்டரில் அன்றைக்கிருந்த 64 சங்கங்களினுடைய பிரதிநிதிகள் 101 பிரதிநிதிகளை கொண்டு ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டது. 1920 அக்டோபர் மாதம் 31 தேதி. அதுக்கு பின்னால் எனக்கு பின்னால் பேசிய தலைவர்கள் எல்லாம் யாரெல்லாம் இருந்தார்கள், பண்டித ஜவஹர்லால் நேரு இருந்திருக்கிறார், சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இருந்திருக்கிறார்கள், நம்முடைய சரோஜினி நாயுடு அம்மையார் அவர்கள் இந்த அமைப்பிலே ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். இப்படி தொடங்கிய நம்முடைய அமைப்பு இன்றைக்கு இந்தியாவிலேயே 2013 நம்முடைய ஏடிசி அமைப்பினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை 1,42,00,000 2013 கணக்கின்படி இந்த 7 காலத்திலே இன்னும் அது ஒரு வலுவான அமைப்பாக இந்தியா முழுவதும் வியாபித்திருக்கிற ஒரு அமைப்பாக, தொழிலாளர்களை அணிந்திரட்டி போராடுகிற ஒரு அமைப்பாக இன்றைக்கு நம்முடைய ஏஐடிசி அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த அமைப்பிலே இருந்தவர்கள் எல்லாம் படிப்படியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். தோழர் ஏபி பரதனிலிருந்து, தோழர் இந்திரஜித் குப்தாவிலிருந்து இது போன்ற தலைவர்கள் எல்லாம் பிற்காலத்திலே தொழிற்சங்க அமைப்பை வழிநடத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளராகவும் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய ஏஐடிசி அமைப்பு என்பது புதுச்சேரி மாநிலத்திலே என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய மக்கள் தலைவர் வா சுப்பையா அவர்களை சொல்லாமலும் இருக்க முடியாது, அவரை விடுத்து வரலாற்றை எழுதாமலும் இருக்க முடியாது. நீங்கள் ஏஐடிசியினுடைய வரலாறு என்று வருகிற பொழுது இப்போது கூட நீங்கள் வெப்சைட்டை நீங்கள் போய் பார்த்தால் ஏஐடிசியினுடைய வரலாறு என்று வருகிற பொழுதும் அதிலே பதிவு செய்யப்பட்ட அப்படேஷன் சங்கங்கள் என்று வருகிற பொழுதும் நம்முடைய பாண்டிச்சேரி டெக்ஸ்டைல் மில் லேபர் யூனியன் என்பது முதலிலே நிற்கும். பஞ்சாபிலே வரும், ஆந்திராவிலிருந்து வரும், ஆனால் புதுச்சேரியை மட்டும் நாங்கள் பார்க்கிற பொழுது இணையதளத்தை நீங்கள் ஓபன் செய்தால் முதலிலே வந்து நம் கண் முன்னால் நிற்பது பாண்டிச்சேரி டெக்ஸ்டைல் மில் லேபர் யூனியன் தான். அந்த பஞ்சாலை தொழிலாளர் அமைப்பு என்பதுதான் நம்முடைய மாநிலத்திலே அடித்தளமாக இருந்த ஒரு அமைப்பு. அன்றைக்கு இருந்த சபான பஞ்சாலை, ரோடியர் பஞ்சாலை, பாரதி பஞ்சாலைகள் எல்லாம் அதிலே பணியாற்றிய தொழிலாளர்கள் எல்லாம் இந்த மாநிலத்தினுடைய விடுதலைக்காக நின்று போராட்டத்தங்களை நடத்தினார்கள். நம்முடைய தலைவர் பஞ்சாலை தொழிலாளர்கள் மட்டும் அணிதிரட்டவில்லை, புதுச்சேரியினுடைய விடுதலை வரலாறு என்று வருகிற பொழுது விவசாயிகளுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. தினத்தந்தி பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய ஆதித்தனார் அவர்கள் அவருடைய முயற்சியில் நம்முடைய புதுச்சேரியை சார்ந்திருக்கக்கூடிய விஸ்வநாதி படையாச்சி போன்றவர்களுடைய முயற்சியால் இந்த விடுதலை போராட்டத்திலே விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் இணைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியை எடுத்து விவசாயிகளையும் அணிதிரட்டியிருக்கிறார்கள். அதே போல பஞ்சாலையில் பணியாற்றக்கூடிய பெண் தொழிலாளர்கள், அந்த பெண்களை இணைத்து புதுச்சேரியில் இருக்கிற ஒரு மாதர் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி பெண்களை பேரணியாக திரட்டி பிரெஞ்சு ஏகாதிபத்திய அரசாங்கத்திற்கு எதிரான இயக்கத்தையும் இந்த அமைப்பு நடத்தி காட்டிய பெருமை இன்றைக்கு இருக்கிறது. எனவே இந்தியாவினுடைய விடுதலை போராட்டமும் புதுச்சேரியினுடைய விடுதலை போராட்டம் என்று சொன்னால்
அது பஞ்சாலை தொழிலாளர்கள் விவசாயிகள் மாதர்கள் இணைந்ததோடு மாத்திரமில்லாமல் மரியாதைக்குரிய மக்கள் தலைவர் அவர்கள் குமஸ்தா சங்கம் என்ற ஒரு சங்கத்தை உருவாக்கினார்கள். கடைகளிலே பணியாற்றக்கூடியவர்கள் அப்படி இருக்கக்கூடிய குமஸ்தா அமைப்புகளை உருவாக்கி அது ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டை ஏடிசி அமைப்பில் இணைத்து அந்த தொழிலாளர்களை புதுச்சேரியுடைய விடுதலையிலே ஈடுபடுத்த வேண்டும் என்ற முயற்சியிலே மக்கள் தலைவர் அவர்கள் ஈடுபட்டார்கள். இப்படியாகத்தான் நம்முடைய தொழிற்சங்க அமைப்பு என்பது படிப்படியாக இன்றைக்கு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு இருக்கிற சங் பரிவார் அமைப்பு ஆர்எஸ்எஸ்னுடைய வழிகாட்டுதலோடு மத்தியிலே ஆளுகிற மோடியினுடைய அரசாங்கம் சாதி வெறியோடு இன்றைக்கு துள்ளிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் வர்க்க போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இந்திய தொழிலாளி வர்க்கத்தின் முன்னால் இருக்கிறது. சாதியை எதிர்த்து போராட வேண்டிய கடமை இந்திய தொழிலாளி வர்க்கத்தின் முன்னால் இருக்கிறது. அதே போல நாம் பெற்றிருக்கக்கூடிய சட்டங்கள் நலச்சட்டங்கள் அந்த சட்டங்களை பாதுகாக்க வேண்டும் என்று போராட வேண்டிய கடமை நம்முடைய ஏடிசி முன்னால் இன்றைக்கு முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் வருகிற 26ஆம் தேதி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா சங் பரிவார் அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் இயக்கங்கள் இந்துத்துவ அமைப்புகள் இந்தியாவில் தொழிலாளி வர்க்கம் நவம்பர் 26ஆம் தேதி நடத்துகிற அந்த போராட்டத்தை அவர்களுடைய சாவு மணி அடிக்கிற முதல் கட்ட போராட்டமாக அந்த நவம்பர் 26 நடைபெறவிருக்கிறார். எனவே அது ஒரு மகத்தான போராட்டம். அப்படி போராட்டங்களை பற்றி பேசுகிற பொழுது புதுச்சேரி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களை சொல்லாமல் இருக்க முடியாது. ஏதோ நாம் ஆதரிக்கிறோம் ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி இருக்கிற காலத்தான் நாம் ஆதரிக்கிறோம் என்பதையெல்லாம் அவர்கள் செய்கிற தவறையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. புதுச்சேரி மண்ணில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஆட்டோ தொழிலாளர் நல வாரியமா என்னாலும் பஞ்சாலை தொழிலாளர்களுக்கான சம்பளமா எந்த ஆலையாக இருந்தாலும் சரி என்னாலும் சக்கரை ஆலையா என்னாலும் எந்த பிரச்சனை பொது நிறுவனங்களை பற்றியே எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டு எல்லாவற்றிற்கும் துணைநிலை ஆளுநர் தான் காரணம் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கலாம். 100% துணைநிலை ஆளுநரே எல்லாவற்றையும் தடுப்பதாக இருந்தாலும் ஒரு ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிற ஆட்சி அதிகாரம் இந்த மக்களை நம்பி வாக்கை பெற்று வந்திருக்கிற ஒரு ஆட்சி அதிகாரம் தொழிலாளர்கள் மத்தியில் வாக்குறுதியை அள்ளி வீசி ஆட்சி கட்டளில் ஏறி அமர்ந்திருக்கிற இந்த அரசாங்கம் யாரை எதிர்த்து போராட வேண்டும்? எவன் தொழிலாளருடைய உரிமையை பறிக்கிறானோ, எந்த நிர்வாக அமைப்பு இந்த தொழிலாளருடைய குரல் வலையை பறிக்கிறதோ நெருக்குகிறதோ அதை எதிர்த்து நீங்கள் போராட வேண்டும். முன்னுதாரணம் வேண்டும் என்றால் கேரளாவில் உற்று நோக்குங்கள். கேரளாவில் மத்திய அரசாங்கம் ஏதேனும் ஒரு நெருக்கடி கொடுத்தால் அந்த நெருக்கடியில் அங்கே இருக்கிற இடதுசாரி எல்டிஎஃப்ம் யுடிஎஃப்ம் கை கொடுக்கிறார்கள். என்ன அரசியல் மாச்சரியம் என்பது இல்லை. அந்த மாநில மக்களுடைய நலனில் எல்லா அரசியல் கட்சிகளும் கைகோப்பு நின்று போராடுகிறார்கள். உங்களுக்கு ஆட்சி கட்டில் தான் வேண்டும் என்று அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களே தவிர இங்கே இருக்கிற இந்த தொழிலாளர்களை பற்றி கிஞ்சித்தும் அக்கறை இல்லாமல் துணைநிலை ஆளுநரையும் மத்திய அரசாங்கத்தை மாத்திரமே குறை கூறிக்கொண்டிருந்தால் இது எவ்வளவு நாளை நீடிக்கும்? எவ்வளவு நாளைக்கு தொழிலாளர்கள் பொறுத்து கொண்டிருப்பார்கள்? களத்திற்கு வர வேண்டும். செய்வது துணைநிலை ஆளுநரா அல்லது செய்வது மோடியினுடைய அரசாங்கமா? பாருங்கள்,
அந்த தொழிலாளரோடு கைகோர்த்து நின்று போராடுங்க. அவருடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கான முயற்சியில ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வாக்குறுதியை தந்த அரசாக செய்ய வேண்டும். செய்ய தவறிக்கொண்டிருக்கிறது. தன்னுடைய தவறை அவர்கள் திருத்த வேண்டும். திருத்தவில்லை என்றால் மக்களும் தொழிலாளர்களும் சேர்ந்து திருத்துகிற காலம் வந்துவிடும். அந்த காலத்திற்கு இடம் கொடுக்காமல் உரிய பணியை உரிய நேரத்தில் ஆற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.